ஏங்கப்பா புழுதி கிளப்பிட்டு போதேப்பா வண்டி. பேரிகார்டு விண்டுமில்லோட ஒருவோட பழுப்பு ட்ராவல்ஸ் பயங்கரமாக போகுது. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன லா பண்ணுறதா இருக்குது பாருங்கள் மக்களே. ஒரு சின்ன 500 ரூபா கொடுத்தா சொல்கிற தரமாட்டாங்க மக்களே. காவேரியிலேருந்து கிளம்புலேருந்து டீயாக தான் மக்களே வண்டி ஓடிட்டுருக்கு. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு காவேலியில் வந்து பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். சரி ஓகே வாங்க கிளம்பலாம். நேராக வந்து சென்னைக்கு தான் போகிறோம். ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு எக்ஸ்போர்ட் லோடு சென்னைக்கு போகிறோம். அம்மோனியா லோடு அது, ஒன்றும் மூட்டை தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி வாங்கங்கிறது கிளம்பலாம். கண்ணாடியெலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வைப்பரை போட்டு கண்ணாடி கழுவிட்டு கிளம்பலாங்க. நைட்டில் பார்த்தீங்களா இந்த எவ்வளோ பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் எல்லாம் ரெஸ்டில் இருக்கிறாங்க. இந்த பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் தான், அதாவது கவர்மெண்ட்டு தான், ஃப்ரீ தான், யார் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். வெளியே வந்தாச்சு மக்களே. ஒரு டீ வேணா குடிச்சிட்டு போகலாமேனு பார்க்குறேன். டீ கடை இருக்குமா? இருக்கும் இந்த லைனில். மக்களே ஒரு டீ கடை இருக்குது, போயிட்டு டீ குடிச்சிட்டு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நைட்டில் டிரைவிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்க பாருங்கள். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய லோடு ஏற்றிட்டு போகிற வண்டிங்கெல்லாம் நிறையா போவோம். ஒரு பேரிகேடு கீழே வந்து கிடக்கு. ஒரு ரோடை நோண்டி போட்டு வச்சுருக்காங்களா சுரண்டி. அப்பா புழுதி கிளப்பிட்டு போதேப்பா வண்டி. இந்த பெரிய லோடு ஏற்றிட்டு போகுது வண்டி. பேரிகேடு இந்த விண்டுமில்லோட ஒருவோட பழுப்பு அதோட தூண். ஒரு பக்கம் ரோடு நோண்டி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை சைடு வாங்க முடியாது. வண்டியே ஒரு பக்கம் கிராஸ் ஆக போகுது மக்களே. ஜீப்பு முன்னாடி ஒரு பக்கம் ரைட் சைடில் இருக்குது, பின்னாடி பார்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட்டாக கிராஸ் ஆக போகுதா? அதனால் சைடு வாங்க கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். வா தாண்டிட்டேன். ஆந்திராவில் ரோடு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே சமயத்துக்கு பல கிலோமீட்டர் நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர். இது நம்ம நெல்லூர் ஊருக்குள்ளே போகிற ரோடு இது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெல்லூர் சிட்டியை தாண்டிட்டேன்.
சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தீங்களா, லைட் செட்டப்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு. பயணத்தில் ஓட்டுநர்கள் சந்திக்கும் பெரிய பிரச்சனை வந்துவிட்டது மக்களே. தூக்கம் வருது. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. அதான் அப்படியே லைட்டாக கண்ணை கட்டுது. இன்னும் கூடூர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. லைட்டாக கண்ணை சொக்குது. ஏன்னா டீ குடிச்சிட்டு போகலாமா? இதோட 1, 2, 2 டீ குடிச்சிட்டேன். இப்போ குடித்தா 3 டீ. கலை கூடூர் ஜென்ஷன் வந்துட்டேன். இது வரைக்கும் டீ கடை தேடிக்கிட்டு வரேன், ஒன்று கூட கிடைக்க மாட்டேது மக்களே. இது கொஞ்சம் அன்டைம். இது 2, 2.5 மணிக்கெலாம் எதுவும் இருக்காது. 4 மணி ஆயிடுச்சுனா கூட என்ன டீ கடை இருக்கும். பஸ்ஸு, வால்வோ பஸ்ஸு, டிராவல்ஸ் பயங்கரமாக போகுது. பல மணி நேரம் கழித்து கடையை பார்த்துட்டேன், ஆனால் நிப்பாட்டுறதுக்கு இடம் தான் இல்லை. மக்களே, நைட்டு டைமில் வண்டி ஓட்டும் போது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன லா பண்ணுறதா இருக்குது பாருங்கள். நீங்களாக இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? நம்ம டீ குடிச்சிட்டு சின்னதாக ஒரு மிக்சர் பாக்கெட் இது, இதையும் வாங்கி வச்சுருக்கேன், அசை போடுறதுக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு. எங்கன்னா நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கான டைமும் இல்லை. ஏன்னா நேராக சென்னைக்கு வர சொல்கிறாங்க. அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே போகணும், டைமிங் இல்லை, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் போக வேண்டியதாக இருக்குது. பாப்பு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். வண்டியோட ஸ்பீடாமீட்டர் வந்து வேலை காமிச்சுன்னு இருக்கு. நான் வண்டி இன்னமும் நார்மல் ஸ்பீடில் தான் ஓட்டுறேன். டக்குன்னு அப்படியே மேலே போகுது, 70-80 போகுது, திரும்ப 20 வருது. என்னவோ போங்க, எலக்ட்ரானிக்னு வந்தது. இங்கே பாருங்க பாருங்க, 110-120 வரைக்கும் போகுது பாருங்க. மக்களே, தடா ஆர்டிஓ செக் போஸ்ட் இருட்டா இருக்கு பாருங்க. தடா ஆர்டிஓ செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மக்களே, தமிழ்நாடு பார்டர் ஆர்டிஓவில் இருக்கேன், கும்மிடிப்பூண்டியில். தடாவில் ஆந்திரா ரெண்டு பார்டருமே சரி, எலெக்ஷன் அடுத்த மாதம்தான். ஆனால் அவங்க என்னடானா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள், நீ எலெக்ஷன் நடத்து, எதனாச்சும் நடத்து, ஆனால் எனக்கு காசு கொடுத்துட்டு போன்ற மாதிரி தான் வசூல் வேட்டையே விடுறது கிடையாது.
மக்களே மக்களே ஒரு சின்ன 500 கொடுத்தாங்க சொல்லிட்டு தரமாட்டாங்க மக்களே. ஓகே மக்களே கொடுத்துட்டாங்க, நல்ல வேலை கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நாலு மணி ஆகுது, 4:10 டீ கடை திறந்துருக்குமா? திறந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் டீ போட்டாளா? இருக்கு மக்களே, டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து காவேரியிலேருந்து கிளம்புனதுலேருந்து டீயாக தான் மக்களே வண்டி ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அங்கே ஹார்பர் லைன் நிற்குதா என்னன்னு தெரியல. லைன் நிற்கலைன்னா நல்லாயிருக்கும், எப்படி இன்னொரு 1 hour விழிஞ்சிரும். போய் பார்ப்போம். எம்எஃப்எல் டேர்னிங் திரும்பி போயிட்டுருக்கேன், இது வரைக்கும் எதுவும் லைன் இல்லை. மக்களே வேர் ஹவுஸ் கேட்டுக்கு வந்துட்டேன், உள்ளே என்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். மக்களே எஸ்டிபி வந்து நிப்பாட்டியாச்சு வேர் ஹவுஸ்க்கு. பாருங்கள் லைட்டாக சிவப்பாக இருக்குது பாருங்கள், அப்போ தான் விடிய வெளிச்சம் வருது. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.